தொழில், கல்வி, உத்தியோகம், அந்த முடக்கு தோஷம்ன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் ஒரு பரிகாரத்துக்காக இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். நம்ம ஒரு 100 சிவாலயம் போய் சுவாமியை தரிசனம் பண்ணால் என்ன ஒரு பாவ தோஷம் நிவர்த்தி பலன் கிடைக்குமோ, அது வந்து மேற்க பார்த்தா சுவாமியை தரிசனம் பண்ணாலே ஒருத்தரே தரிசனம் பண்ணால் போதும், முழு அந்த பரிகாரம் இங்கே வந்து உண்டு. 27 தீபம் ஏற்றி 19 முறை இந்த பிரகாரத்தை வளம் வரணும், வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும். இங்கே வந்து பௌர்ணமி நன்னாளில் வந்து 27 தீபம் ஏற்றி அம்பாளுக்கு வந்து சகசரநாம அர்ச்சனை பண்ணுறது இங்கே விசேஷம். சுவாமிக்கு 108 அஸ்திரோற்றம் பண்ணி அர்ச்சனை உண்டு இங்கே, அது பண்ணால் ரொம்ப விசேஷம். தொழில், கல்வி, உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாமே வந்து பௌர்ணமி நன்னாளில் அந்த சூரிய சந்திர தீர்த்த குளத்தில் நீராடிட்டு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப பலன் உண்டு, பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. ஓம் ஸ்ரீ குருப்தியோ நம ஹரி ஓம். ஓம் சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாய வை நமோ நம. ஓம் ஸ்தலம் திருசாத்தமங்கை சுவாமி பெயர் அயவந்தீஸ்வரர் அயவந்திநாதர், அம்பாள் பெயர் இருமலர்கண்ணி உபயபுஷ்ப விலோச்சனி, உபயபுஷ்ப விலோச்சனி அம்பிகா சமேத அயவந்தீஸ்வரர் சுவாமி திருசாத்தமங்கை. இங்கே வந்து பௌர்ணமி நன்னாளில் வந்து 27 தீபம் ஏற்றி அம்பாளுக்கு வந்து சகசரநாம அர்ச்சனை பண்ணுறது இங்கே விசேஷம். தொழில், கல்வி, உத்தியோகம், அந்த முடக்கு தோஷம்ன்ட்டு சொல்லக்கூடிய ஒரு ஜாதகத்தில் ஒரு பரிகாரத்துக்காக இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப விசேஷம். ஏன்னா சுவாமி அம்பாலும் மேற்க பார்த்த இருக்க சிவாலயம் வந்து ரொம்பவே ஒரு விசேஷமான ஸ்தலம். நம்ம ஒரு 100 சிவாலயம் போய் சுவாமியை தரிசனம் பண்ணால் என்ன ஒரு பாவ தோஷம் நிவர்த்தி பலன் கிடைக்குமோ, அது வந்து மேற்க பார்த்தா சுவாமியை தரிசனம் பண்ணாலே ஒருத்தரே தரிசனம் பண்ணால் போதும், முழு அந்த பரிகாரம் இங்கே வந்து உண்டு. 27 தீபம் ஏற்றி 19 முறை இந்த பிரகாரத்தை வளம் வரணும், வந்து சுவாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும். அம்பாளுக்கு சகசரநாம அர்ச்சனை பண்ணுறது இங்கே விசேஷம். சுவாமிக்கு 108 அஸ்திரோற்றம் பண்ணி அர்ச்சனை உண்டு இங்கே, அது பண்ணால் ரொம்ப விசேஷம். தொழில், கல்வி, உத்தியோகம், வியாபாரம் இது எல்லாமே வந்து பௌர்ணமி நன்னாளில் அந்த சூரிய சந்திர தீர்த்த குளத்தில் நீராடிட்டு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப பலன் உண்டு, பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. பௌர்ணமி நன்னாளில் வந்து அந்த சூரிய சந்திர தீர்த்த குளத்தில் நீராடி விட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது இந்த ஊருடைய ஐதீகம். ஏன்னா குழந்தை ரூபமாக சென்றுதான் அம்பாள் வந்து இங்கே செட்டியாரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க மூலயமா தான் இது கருங்கல் திருப்பணி பண்ண கோவில் அமைப்பானது. சூரிய சந்திர தீர்த்த குளத்திலிருந்து அப்படியே உள்ளில வந்தா, உள்பக்கம் வந்தா 5 அடுக்கு ராஜகோபுரம், சுவாமியுடைய 5 அடுக்கு ராஜகோபுரமும், நந்தியை தரிசனம் பண்ணிட்டு உள்ள வந்தா மகா கணபதி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணியர் சுவாமி தனி சன்னதி, மகாவிஷ்ணுக்கும் தனி சன்னதி உண்டு இங்கே, மகாலட்சுமிக்கு தனி சன்னதி உண்டு, நால்வர் சன்னதி உண்டு, திருநீலக்க நயனார் மங்கையரசிக்கு சன்னதி உண்டு, ஆஞ்சநேயர் உண்டு, தவழ்ற நவநீத கிருஷ்ணனுக்கு சுவாமிக்கும் இங்கே சன்னதி இருக்கு. அப்படியே பின் உள்பிரகாரமாக வந்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சுவாமி, அர்த்தநாதீஸ்வரர், பிச்சாண்டவர், துர்கை அம்மன், பிரம்மா, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, அகஸ்தியர், கௌரி லீலை, நர்த்தன கணபதி, இது சுவாமியுடைய உள்பிரகாரம். சுவாமியின் வெளிப்பிரகாரத்தை போனால் விக்னேஸ்வரர், சூரியன், சந்திரன், சனீஸ்வர பகவான். அப்படியே வெளிப்பிரகாரமாக வந்தால் சப்தகன்னி, சப்தகன்னியில் 7 சுவாமி உண்டு அம்பாள், அதில் ஐயனாரும் விநாயகரும் சேர்த்து 9 சுவாமியும் இங்கே விசேஷமாக இருப்பாங்க. அப்படியே பின்பக்கம் போனால் நவக்கிரகம், அங்கே ஒரு பைரவர் உண்டு தனியாக, விசாலாட்சி விஸ்வநாதர் தனி சுவாமி சன்னதி. அப்படியே அம்பாள் சன்னதிக்கு போனால் கொன்றைநாதர், தலைவரிஷ கொன்றைநாதரும், அம்பாளுக்கே தனியாக ஒரு நந்தியும், விசேஷமாக நந்தி. அம்பாளுக்கு எங்கேயுமே நந்தி இருக்காது, அம்பாள் வந்து சிவஸ்வரூபமாக இருக்கிறதுனால தான் இங்கே அம்பாளுக்கு நந்தி உண்டு. அம்பாளுக்கே தனியாக விநாயகர், முருகர், சுப்பிரமணியர் தனி சன்னதி, பைரவர் சண்டிகேஸ்வரியும் அம்பாளுக்கு தனி சன்னதி இங்கே. சூரிய சந்திர தீர்த்த குளத்தில் இந்த அம்பாள் வந்து ஒரு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் ஃபுல்லாக அல்லிப்பூ பூத்திருக்கு, இன்னொரு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் ஃபுல்லாக தாமரப்பூ பூத்திருக்கு. அதுதான் இருமலர் கண்ணின்னு இந்த அம்பாளுக்கு பேர் வந்தது. உபய புஷ்ப விலோச்சனை என்பது அம்பாளோட பேர். தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து சுவாமி சிவன் கோவிலில் வந்து பெரும்பாலும் ஆஞ்சநேயருக்கும் தவழ்ற கிருஷ்ணரும் எங்கேயும் இருக்காது. இந்த கோவிலில் வந்து ஆஞ்சநேயரும் உண்டு, நவநீத கிருஷ்ணனும் உண்டு இங்கே. அதே மாதிரி சனீஸ்வர பகவானும் இங்கே வந்து விசேஷமாக இருப்பார். ஒரு காலை வந்து மடக்கி காகத்து மேலே புறப்படுற மாதிரி இங்கே அமர்ந்திருப்பார், அமர்ந்த நிலையில். அது இங்கே சனீஸ்வரம் சனியாகவும் அப்படி தான் இருப்பார், நவகிரகத்துலேயும் சனீஸ்வர பகவான் அப்படி தான் இருப்பார். அதே போல் துர்க்கை அம்மனுக்கும் இங்கே கையில் வந்து கிளி இருக்கும். திருமிச்சோருக்கு அப்புறம் இங்கே தான் துர்க்கை அம்மன் கையில் கிளி இருக்கும். அக்னி வடிவமாக இருக்கிறதுனால அம்பாளுக்கு தனி கோவில் இது, தனி சன்னதி. பௌர்ணமி நாள் தான் இங்கே ஏகதின உற்சவம் விசேஷம் அம்பாளுக்கு. சுவாமிக்கு நன்னான் வந்து ஆவணி மூல நட்சத்திரம். ஆவணி மூல நட்சத்திரம்னா திருநீல நக்க நாயனாருக்கும் மங்கையர்கரசிக்கும் சுவாமி வந்து இங்கே காட்சி கொடுத்துருக்கார். அதனால் ஏகதின உற்சவமே இங்கே ஆவணி மூலம்தான். அவர் பிறந்தது வைகாசி மூலம், வைகாசி மூலத்தில் தான் திருநீல நக்க நாயனார் வந்து பிறந்திருக்கார். திருநாகசம்பந்த சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சதில் அவரும் ஒருத்தர்.
அவர் வந்து ஆச்சால்புரத்துல தான் அவரும் ஜோதியில் ஐக்கியமான திருநீல நக்கநாயனாரும் அவருடைய மங்கையர்க்கரசி மனைவி அவளோட மூலவர் சிலையாக இங்கே இருப்பார். இது திருநான சம்பந்த சுவாமியால் பாடல் பெற்ற ஸ்தலம். 81வது ஸ்தலமாக இது வரும். இது வந்து கடியாப்பட்டி நகரத்தார் செட்டியார் அவர்கள் வைரநாள் மூலமாக கருங்கல் திருப்பணி பண்ண கோவில். இது இந்து அரணேஸ்வரத்தமை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில். இது தலைவிருட்சம் சரக்கொன்றை பூ. அந்த பூவோடைய நறுமணத்துக்காக தான் சுவாமி இங்கே வந்து ஐக்கியமானார். அகே என்பதன் பொருள் பிரம்மா. அதனால் பிரம்மபுரீஸ்வரர் என்று இன்னொரு பெயர் உண்டு சுவாமிக்கு. பிரம்மபுரி பிரம்மா வந்து இங்கே சிவபூஜை பண்ணியிருக்கார் சுவாமிக்கு. அதனால் பிரம்மபுரீஸ்வரர்னு சுவாமிக்கு இன்னொரு பேர் இங்கு. இது திருசாத்தமங்கை தான் இந்த ஊரோட பேர். இப்போ சீயாத்தமங்கை என்று அழைக்கப்படுகிறது. 63 நாயன்மார்களில் திருநீல நக்க நாயனாரின் அவதார ஸ்தலம் இது. அவர் மங்கையர்க்கரசியும் அவதரித்த ஸ்தலம் இங்குதான். அவர்கள் அனுசினம் இங்கு பூஜை செய்யும் போது ஒரு நாள் சுவாமியின் திருமேனியில் சிலந்தி பூச்சி ஒன்று ஊர்ந்துவிடும். அதை பார்த்துவிட்டு மங்கையர்க்கரசி வாயால் ஊதுவாள். அப்படி ஊதும் போது சுவாமி மேல் நீ எச்சல் தீட்டு பண்ணிவிட்டாய், ஆகம விதியை மீறிவிட்டாய் என்று கடும் கோபம் கொண்டு மங்கையர்க்கரசியை கோவிலையே விட்டுவிட்டு திருநீல நக்க நாயனார் அவருடைய ஆகத்துக்கு சென்று அங்கே இரவில் அவர் உறங்கும் போது சுவாமி அவருடைய கனவில் சென்று காட்சி கொடுப்பார். அப்படி காட்சி கொடுக்கும்போது விடிஞ்சோடனே என் திருவடியை வந்து பார் என்று சுவாமி சொல்வார். அப்படி வந்து பார்க்கும்போது அவ ஊதன இடம் மட்டும் சுவாமி மேலே நன்னா இருக்கும். மற்ற இடம்லாம் சிலந்தி கடிச்சா எப்படி இருக்குமோ காயம் காயம் காயமாக வடுவடுவாக சுவாமி மேல் இருக்கும். அது வந்து ஆவணி மூலம் நட்சத்திரத்தன்று இங்கு நடந்தது. ஆவணி மூலம் நட்சத்திரம் தான் இஸ்தலத்தில் விசேஷம். இங்கே அம்பாள் வந்து சிவஸ்வரூபமாக இருப்பதால் அம்பாளுக்கு தனி சன்னதி. அம்பாளுக்கு இங்கு நெற்றிக்கண் உண்டு. கழுத்தை ஒட்டி ருத்ராட்சம் இருக்கும். தலையில் கங்கை ஜடாமுடியும் இருக்கும் அம்பாளுக்கு. அந்த ஜடாமுடியிலே ஒரு பக்கம் சூரிய பிறையும் சந்திர பிறையும் அம்பாளுக்கு இருக்கும். அம்பாளுக்கு ருத்ரா 4 கைகள் உண்டு. அம்பாளுக்கு ஒரு கையில் ருத்ராட்ச ஜபமாலையும் ஒரு கையில் தாமரையும் இருக்கும். அம்பாளுக்கு இன்னொரு கையில் திரிசூல முத்திரை இருக்கும் அம்பாளுக்கு. இங்கே அம்பாள் வந்து இங்கே அக்னி வடிவமாக சிவஸ்வரூபமாக இருக்கிறதால் அம்பாளுக்கு தனி சன்னதி இங்கு. திருநான சம்பந்த சுவாமியால் இங்கு கிடைத்த பாடல் திருமலர் கொன்றை மாலை திளைக்கும் மதிசென் வைத்தீர் இருமலர் கன்னி தன்னோடு உடனாவதும் மேற்பதொன்றே பெருமலர் சோலை மேகம் முறிஞ்சும் பெருஞ்சாத்தமங்கை அருமலர் ஆதிமூர்த்தி அயவந்தி அமர்ந்தவனே என்று முதல் பதிகம் ஆரம்பிக்கும். இது வந்து திருநாள சம்பந்த சுவாமி இந்த ஸ்தலத்துக்கு வரும்போது இங்கே என்னெல்லாம் நடந்ததோ அதை வந்து அவர் பதிகமாக எழுதிட்டு போயிருக்காருங்க. இது வந்து மேகமுறிஞ்சும் பெருஞ்சாத்தமங்கைன்னு அதில் சுவாமி மென்ஷன் பண்ணியிருப்பார் ஒவ்வொரு வார்த்தையும். அயவந்தி என்பது இந்த இடத்துக்கு அந்த காலத்தில் பேர். வெறும் சரக்கொன்ற பூவா நிறைஞ்சி இருந்ததுனால அந்த பூவோட நறுமணத்துக்காக சுவாமி இங்கே வந்து ஐக்கியமாயிருக்கார் சுயம்பா. காலையில் நடை திறப்பு 7 மணிக்கு, 12 மணிக்கு உச்சிகாலம், சாயரசை 6 மணிக்கு, இரவு 8 மணிக்கு அர்த்தஜாமம் பூஜம் செய்யப்பட்டு நடை சாற்றப்படும். நாகப்பட்டினத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்தலம் அமைந்துள்ளது. கும்பகோணம் நாகப்பட்டினம் செல்லும் வழியில் பேருந்தில் இறங்கி சீயாத்தமங்கை என்ற ஸ்டாப்பில் இருந்து அங்கிருந்தே ஒரு கிலோமீட்டர் நடைபயணமாக இத்தலத்திற்கு வந்துவிடலாம். என்னோட பெயர் ஜெகதீஷன், ஜெகதீஷ சிவம், சீயாத்தமங்கை குருக்கள்.